நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ததஸ்ச விருந்தாவனதோதி தூரதோ வனம் கதஸ்த்வம் கலு கோப கோகுலைஹி ஹ்ருதந்தரே பக்ததர த்விஜாங்கனா கதம்ப கானுக்ரஹணாம் க்ரஹம் வஹன். ஸோ போன சாப்டரில் பார்த்தோம் எப்படி கோபிகளை வந்து கண்ணன் சொல்கிறான், நீங்கள்லாம் ஒரு சந்திர வெளிச்சம் இருக்க அன்னைக்கு, தட் மீன்ஸ் பௌர்ணமி அன்னைக்கு யமுனா நதி கரையில் வாங்கோ, உங்களோடெல்லாம் இது மனசுக்குள்ளே என்ன ஆசை இருக்குது, என்ன கோரிக்கை இருக்குது எனக்கு நல்லா தெரியும், அது அந்த கோரிக்கையெல்லாம் நான் அன்றைக்கி உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி தரேன், நீங்கள் அதனால் பௌர்ணமி அன்னைக்கு யமுனா தீரத்துங்கிட்டக்க வாங்குவோம்னு சொல்கிறான். ஸோ அதெல்லாம் கேட்ட கோபி ஸ்திரீகள்லாம் ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாளாம், கிருஷ்ணனையே பார்த்து 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 எல்லாரும் மெதுவாக அவன் வீட்டுக்கு திரும்பி போகிறான். ஸோ அது அங்கே இருக்குது. இப்போ அடுத்த சாப்டரில் இந்த இதில் வந்து விப்ர பத்னி, விப்ர பத்னினா பிராமண ஸ்திரீகளோட, பிராமண ஸ்திரீகள் இந்த பிராமணரோட பத்னிமாருக்கு பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணுறா சொல்லி இந்த 61வது சாப்டரில் சொல்கிறான். ததஸ்ச விருந்தா வனத்தோ அதி தூரத்தோ. ஸோ அதுக்கப்புறம் என்ன அது விருந்தாவனத்திலேருந்து, இவன் இருக்கிறது விருந்தாவனம், கண்ணன் இருக்கிற இடம். ஸோ விருந்தாவனத்திலேருந்து அதி தூரத்தோ, ரொம்ப தூரத்தில் இருக்கிற வனம், ஒரு வனம் இருக்குங்க. கதஸ்துவம் அங்கே போகிறான், யார் கூட, கலு கோப கோகுலைஹி. நீ வந்து கண்ணனை பட்டதிரி சொல்கிறான், நீ வந்து கோக்களையும் கூட்டிண்டு, அதே மாதிரி கோபர்கள் அந்த பாலகர் இருக்காலே கூட அவளை எல்லாம் கூட்டிண்டு நீ ஒரு நாளைக்கு என்ன பண்ணினியா, விருந்தாவனத்துலேருந்து தூரமாக போகிற ஒரு இடத்துல போகிறாய், ஒரு வனத்துக்கு போய் நீங்கள்லாம் சேர்றேள். எதனால் அங்கே போனா, எதுக்குன்னா ஹிருதந்தரே பக்த தர த்விஜாங்கனா கதம்ப காணு கிரகணாம் கிரகம் வஹன். மனசுக்குள்ளே எதனால் அங்கே போனான்னா, மனசுக்குள்ளே ஹிருதந்தரேனா மனசுக்குள்ளே ஹிருதயத்துக்குள்ளே ஒன்னே நினச்சி கொண்டு இருக்கலாம். யார், அங்கே சில ஸ்திரீகள், பிராமண ஸ்திரீகள், அந்த ஸ்திரீகளை ரொம்ப நாளாக அவளுக்கு கண்ணனை பார்க்கணும்னு ஆசை. ஸோ அவளோட ஆசையை நிறைவேற்றி அவளை அனுகிரகம் பண்ணுறதுக்கு வேண்டி நீ போனா இல்லையா குருவாயூரப்பா சொல்லி இங்கே வந்து பட்டதிரி கண்ணனை பார்த்து கேட்குறா. ததோ நிரீக்ஷா சரணே வனாந்தரே கிஷோர லோகம் க்ஷுதிதம் த்ரிஷாகுலம் அதூரதோ யஜ்ஞ பராம் த்விஜான் ப்ரதி வெசர்ஜயோதி திவ்யாச்சனாயதான். ததோ நிரீக்ஷா சரணே வனாந்தரே, சரணேனா சரணடையறா, என்னத்தினால எல்லாம் அந்த வனத்துக்குள்ளே போயிடுறா. வனம் எங்கே இருக்குது, விருந்தாவனத்துலேருந்து ரொம்ப தூரம். ஸோ ரொம்ப தூரம் அவன் போயிட்டா, அதனால் போனதுனால அவளுக்கு பசி தாகம் தாங்க முடியறதில்லை, வெயிலாக இருக்குது, ரொம்ப தூரம் நடந்ததுனால பசிக்கிறது தாகம் எடுக்கிறது, அதனால் சரணாந்தரே, நீ அல்லாதக்கு அவளுக்கு வேறு யார் இருக்கா கதி இல்லையா, அதனால் உன்னை சரணடைகிறாளாம். கிருஷ்ணா எங்களுக்கெல்லாம் பசிக்கிறது தாய்க்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கிஷோரர்கள் அந்த குழந்தைகள்லாம் சொல்லறா. அதை பார்த்த கண்ணன் என்ன பண்ணுறானாம், அதூரத்தோ யஜ்ஞ பரான் த்விஜான் பிரதி, த்விஜான்னா பிராமணர்கள், ரெண்டு ஜென்மம் எடுத்தவா பிராமணான்னு சொல்லி சொல்லுவாள். ஸோ அந்த பிராமண பத்னிகள், ஓகே, அவளோட பத்னிகள்லாம் ஆற்றுல சமைச்சு வச்சிருப்பா, அங்கே ஒரு இடம் பார்க்குறாவா பிராமணர் வீடாக தெரியறது, அவெல்லாம் சமைச்சு வச்சிருக்கா சாப்பாடு. நீ போயிட்டு அங்கே சொல்லு, அந்த பாலகர்கிட்ட சொல்கிறா, அந்த பிராமண ஸ்திரீகள்கிட்ட போய் கேளுங்கோ, அவள் அவங்களுக்கு சாப்பாடு தருவா சொல்லி இந்த குழந்தைகள் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறா. வெசர்ஜயோ தி திவி யாச்ச நாயத்தன், யாஜிக்கிங்கோ, யாஜிக்கிறதுனா கேளுங்கோ சொல்லி அவன்கிட்ட போய் கை நீட்டி குழந்தைகள் கேட்குறதான், எங்களுக்கு பசி தாகம் சாப்பாடு கொடு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கேளுங்கோ சொல்லி இந்த பாலகரையெல்லாம் கண்ணன் அந்த பிராமண ஸ்திரீயாத்துக்கு அனுப்பி விடுறான். கதேஷ்வதோ தேஷ்வபிதாயதே பிதாம் குமாரகேஷோ தனயாச்சிஷு பிரபோ ஸ்ருதிஸ்திரா அப்யபினின்யுரஸ்ருதிம் நகிஞ்சிதூச்சுஷ்ச மஹீ சுரோத்தமாஹ. கதேஷ்வதோ தேஷ்வபிதாயதே விதாம் குமாரகேஷோ தனயாச்சிஷு பிரபோ. அப்போ அந்த பாலகர்லாம் என்ன பண்ணாளா, இந்த பிராமணராத்துக்கு போகிறான், என்ன கண்ணன் தானே சொல்லிவிட்டுருக்கான், அங்கே போயிட்டு எங்களெல்லாம் கண்ணன் அனுப்பி வச்சான்னு சொல்லி இந்த பிராமணன்ட்ட போய் சொல்கிறான். என்னத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள்னா, எங்களுக்கு ரொம்ப பசி தாகம், எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி கையேந்து கேட்குறதா குழந்தைகள்லாம், எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கோ, தண்ணி கொடுங்கோ தாகிக்கிறதுன்னு சொல்லி. ஸோ கையேந்து சாப்பாடெல்லாம் கேட்குறா. ஆனால் அந்த பிராமணெலாம் எப்படி இருந்தாலும்மாவா, ஸ்ருதி ஸ்திரா அப்பபி நின்யுர ஸ்ருதிம் நகிஞ்சிதூ சுஷ்ச மஹீ சுரோத்தமாகம், அந்த உத்தமமான பிராமணெலாம் எப்படி தவாளாக இருந்தாலாம், வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் அந்த வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கா, யாக யக்ஞாதி எப்படி பண்ணணும், யாருக்காக ஆகுதி கொடுக்குறா, எல்லா விஷயம் தெரிஞ்சவாளாக இருக்கா, ரொம்ப ஸ்திரமாக இருக்காளாம் அதிலெல்லாம்.
ஆனால் அந்த குழந்தைகள்லாம் கேட்கறது அவள் காதலே வாங்கிக்கிறது இல்லை, இக்னோர் பண்ணி விடுறான். அவள் என்ன சொல்கிறா அதெல்லாம் கேட்டுக்கிறதே இல்லை. ஏன்னா யாகம் பண்ணுறதே பகவானுக்கு கொடுக்குறோம் இல்லை, எல்லாமே கிருஷ்ணார்ப்பணமஸ்து சொல்லி கொடுக்குறோம். அதே கிருஷ்ணன் தான் கேட்டிருக்கான் நீங்கள். ஆனால் அந்த குழந்தை வந்து சொல்கிறா கிருஷ்ணன் எங்களை அனுப்பியிருக்கான், எங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுங்கோ கேட்டால் அவள் அதை காதலே வாங்கிக்கிறது இல்லையா. வேதத்தில் உள்ளா மாதிரி எல்லாமே அவள் கரெக்டாக ஸ்திரமாக எல்லாமே பண்ணுறான். ஆனால் குழந்தைகள் வந்து கேட்குறதா அவள் முடிகிறதில்லை, எங்கள் கொடுக்க முடியறதில்லை அவளால். அவள் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த இல்லையா அந்த பிராமணர். என்ன அது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணன்னு சொல்லி வச்சிருக்கா, அதே சுவாமி தான் கேட்டிருக்கான்னு அவளுக்கு மனசிலாகிறதில்லை அது. அதனால் அவள் சாப்பாடுமே குழந்தைகள் கேட்டதுனால கொடுக்கறதில்லை. ஸோ ஒன்றும் இல்லாதக்கே அந்த குழந்தைகள் திரும்பி போகிறது கிருஷ்ணன் கிட்டக்கே. அநாதராத் கிண்ணதியோஹி பாலகாஹ சமயயோர் யுக்தமிதம் ஹி யஜ்வசு சிராத பக்தா கலு தே மஹீசுராஹ கதம் ஹி பக்தம் த்வை தை சமர்ப்பியதே. அநாதராத் கிண்ணதியோஹி பாலகாஹ சமயயோர் யுக்தமிதம் ஹி யஜ்வசு. ஸோ அந்த பாலகர் கேட்டதை ஒன்றும் அந்த பிராமணர் கேட்கறதும் இல்லை, காதில் வாங்கிக்கவே இல்லை. அதே மாதிரி ஒன்றும் கொடுக்கவும் இல்லை, காதில் விழுந்தா தானே அவள் என்ன கேட்டால் தெரியும். அதனால் காதும் கேட்கல அவளுக்கு, அதனால் கொடுக்கவும் இல்லையாம் ஒன்றும். ஸோ இதை கிருஷ்ணன் அங்கேருந்தே தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். இந்த குழந்தைகள் எல்லாம் திரும்பி வருது, அதை பார்த்துட்டு கிருஷ்ணனோட மனசு வந்து ரொம்ப வருத்தப்படுறதான். சே பாவம் குழந்தைலாம் பசி தாகத்தோடு போய் அந்த பிராமணராத்த போய் கையேந்தி கேட்டாலும் அவள் கொடுக்கலையேன்னு சொல்லி மனசு வருத்தப்படுறது. ஸோ அந்த பாலகர் கிருஷ்ணன் கிட்டக்கே வரா, குழந்தைகள்லாம் வந்து சொல்கிறா கிருஷ்ணா நீ சொன்ன அவள் தருவா சொல்லி, எங்களுக்கு ஒன்றுமே தரலை கிருஷ்ணா, சாப்பாடும் தரலை தண்ணியும் தரலை, நீ அனுப்பினாய் சொல்லிவிட்டு கூட எங்களுக்கு தரலையே சொல்லி. ஸோ அப்போ என்ன கிருஷ்ணன் சொல்கிறான் அவள்கிட்ட, அந்த பிராமணர் இத்தனை அவளுக்கு இத்தனை தான் அறிவு, இத்தனை தான் தெரியும் அவளுக்கு. அவள் வரும் பிராமணர் ரொம்ப காலமாக பக்தகா பக்தகான சாப்பாடை பற்றி, ஸோ எதை எப்படி பண்ணணும் அதை பார்த்துட்டு இருக்காளே தவிர அவளுக்கு பக்தியே இல்லை. அதனால் அபக்தி உள்ளவாளாக இருக்கா அந்த பிராமணா. ஓகே, அதனால் சாப்பாடை பற்றி மாத்திரம்தான் அவளுக்கு தெரியுமே தவிர அபக்தியாக இருக்கிறதுனால பக்தி என்னது, யாருக்கு கொடுக்கணும், ஒருத்தன் வந்து யாஜிச்சா கொடுக்கணும் இல்லையா, அதை அவளுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அவளை சமாதானப்படுத்துகிறான். ஸோ அவங்கள்ட்ட பக்தியே இல்லை சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறானா இந்த குழந்தைகள்கிட்ட. நிவேதயத்வம் கிருஹிணி ஜனாயமாம் திசேயுரன்னம் கருணா குலாயிமாஹ இதி ஸ்மிதார்த்ரம் பவதே ரிதாகதாஹ தேதாரகாதான ஜனம் யயாச்சிரே. நிவேதயத்வம் கிருஹிணி ஜனாயமாம் திசேயுரன்னம் கருணா குலாயிமாஹ. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கோ, பிராமணர் தான் கொடுக்கல இல்லையா, பிராமணர் தான் பிராமண ஸ்திரீகள் இருக்கா, அவளோட பத்னிமார் இருக்கா, அந்த ஸ்திரீகளை போய் பாருங்கோ, அவகிட்ட சொல்லுங்கோ நான் தான் உங்களை அனுப்பினேன்னு சொல்லி சொல்லுங்கோ. அப்போ அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவா, கண்டிப்பாக அவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த அன்னத்தை கொடுப்பா. ஏன் அவள் கொடுப்பானா, கருணா இமாகா, அவள் கருணை உள்ளவா, ஏன் ஸ்திரீனா கருணை. ஸோ கருணை உள்ளவளாக ஆனதுனால பசி தாகத்தில் யார் வந்தாலும் அவளுக்கு அன்னம் நீர் கொடுப்பா அவள் கண்டிப்பாக. அதனால் என் பேரை சொல்லிட்டு அவள்கிட்ட போய் கேளுங்கோ சொல்லி சொல்கிறான். ஸோ அதுலேயும் என் பேரை சொன்னால் கண்டிப்பாக அவள் கொடுப்பா, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறான். நம்ம எப்படி சொல்கிறான், ரொம்ப மந்தஸ்மிதமாக அழகாக ஒரு புஞ்சிரி சிரிச்சுண்டு அந்த குழந்தைகள்கிட்ட சொல்கிறான். அதே கேட்ட குழந்தைகள் என்ன பண்ணுறான், அந்த பிராமண ஸ்திரீகிட்ட யாஜிக்கிறான். சிரம் ஹ்ருதத்வத் ப்ரவிலோகநாக்ரஹாஹ ஸ்வகைர் நிருத்தா அபிதூர்ணமாயயுஹ க்ருஹீத நாம்னி த்வயி சம்ப்ரமாகுலாஹ சதுர்விதம் போஜரஸம் ப்ரக்ருஹ்யதாஹ. ஸோ குருவாயூரப்பா, உன்னோட பேர் சொன்னதுமே இந்த குழந்தைகள்லாம் போய் அந்த ஸ்திரீகள்கிட்ட சொல்கிறா, கண்ணன் எங்களை அனுப்பியிருக்கான், எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு சொல்லி சொன்னதுமே அந்த ஸ்திரீகள்லாம் சம்பிரமாக ரொம்ப சந்தோஷத்தால் இந்த சம்பிரம்னா கொண்டாடுறாதே. அதனால என்ன பண்ணுறாளாம், சதுர்விதம் போஜ ரசம் பிரகிருஹியதாக. சதுர்விதம்னா நாலு விதமான போஜ்யங்கள், போஜ்ய பதார்த்தம்னா நாலு விதமான சாப்பாடு. அது என்னதெல்லாம்னா, போஜ்யம் சோஷ்யம் லேஹ்யம் பேயம் இந்த மாதிரி. அப்படின்னா போஜ்யம்னா சூ பண்ணி சாப்பிட்றது, கடித்து சாப்பிட்றது. அப்புறம் வந்து சேஷ்யம் சோஷ்யம்னா சக் பண்ணி சாப்பிட்றது, உறிஞ்சு குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி சாப்பாடு. அப்புறம் வந்து லேஹ்யம் சப்பி சாப்பாடு, லிக்கிங் பண்ணி சாப்பிட்றது. பேயம்னா குடிக்கிறது, பாயசம் எல்லாம் இருக்குல்ல குடிக்கிறது, ரசம் குடிப்போம், பாயசம் சூப்பு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாலு விதமான போஜ்ய பதார்த்தத்தை பண்ணி கிருஷ்ணனுக்கு கொடுக்குறான். அதெல்லாம் எடுத்துகிட்டு அவள் குழந்தைலாம் கிருஷ்ணனை கொண்டு போகிறான். ஸோ இவளுக்கு என்னன்னா, கிருஷ்ணனை பார்க்கணுன்னு ரொம்ப காலமாக ஆசை அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருஷ காலமாக அப்படியே ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருந்தாளாம்.
கிருஷ்ணனை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி. ஸோ ஆனால் இவளை பார்க்கறது இந்த அவன் பத்தி இருக்கா இல்லையா, அவன் ஹஸ்பண்ட், அவன் தடுக்கிறான் எப்போதுமே. அதனால் அவளுக்கு அவளை பார்க்க முடியறதில்ல, இப்போ நல்ல ஒரு சான்ஸ் வந்திருக்கு. அதனால் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு ஓடி வரா. ஸோ சில ஸ்திரீகளுக்கெல்லாம் ஓடி வந்து கிருஷ்ணன் பார்க்க முடியறது, சில பேரோடு பதிமார் என்ன பண்ணுறான்னா அவளை போக விடாமல் தடுத்து விடுறான், அவளுக்கு ஓடி வர முடியறதில்லை கிருஷ்ணன் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்திரீகள் வந்து கிருஷ்ணனை பார்க்குறா, நிறைய பேருக்கு வந்து பார்க்க முடியறதில்லை, அந்த மாதிரி ஆயிடுறது. இங்கே விலோல பிஞ்சம் சிகுரே கபோலயோஹோ சமுல்ல சத்குண்டல மார்த்ரமீக்ஷிதே நிதாய பாஹும் சுஹ்ருதம் சசீமணி ஸ்திதம் பவந்தம் சமலோகயம் ததாஹ. விலோல பிஞ்சம் சிகுரே கபோலயோஹோ சமுல்ல சத்குண்டல மார்த்ரமீக்ஷிதே. ஸோ இந்த ஸ்திரீகள்லாம் பிராமண ஸ்திரீகள்லாம் ஓடி வரா வந்து கண்ணனை பார்க்குறா. ஸோ கண்ணனை பார்க்கறத கண்ணன் எப்படி இருக்கான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறா. கண்ணன் எப்படி இருக்கான்னா, விலோல பிஞ்சம் சிகுரே கபோல யோகோ. விலோல பிஞ்சம்னா மயில்பீலி, தலையில் மயில்பீலி எப்போவுமே உண்டு இல்லையா கண்ணனோட தலையில். ஸோ அந்த தலையில் மயில்பீலி சூடின்னு இருக்கிறது எப்படி இருக்கா, அது எப்படியே ஆடுறதான் காற்றுக்கு அழகாக அது ஆடின் இருக்கு. அந்த மாதிரி தலைமையில் மயில்பீலியை பார்க்குறான். கபோலம், கபோலம்னா அவரோட சீக்ஸு, நல்ல பழ பழப்பழான சீக்ஸ் இருக்குது, அதில் போட்டுருக்கிற குண்டலும் ஆடுறதான் அந்த பக்கம், இந்த லோலான ஆடுறது. ஸோ விலோ சமுத் குண்டல மாத்திர மீக்ஷிதே பார்க்குறா, காதில் குண்டல மக்கர குண்டலங்களும் ஆடின் இருக்கு. அதே மாதிரி நிதாய பாகும் சுகிருதம் சசீமணி, பாகும்னா அவரோட இது என்னது தோல், என்ன பண்ணுறான் கண்ணன் ஒரு ஃப்ரெண்டை வந்து தன்னோட தோலை இப்படி அவனோட தோல் மேலே இப்படி கை போட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கை போடும் இல்லை தோல் மேலே தோலை போட்டுன்னு நிற்கிறான்னா கண் எப்படி இருக்கான், கருணா கண்ணாக இருக்கான், கருணை நிறைஞ்ச கண்ணாக இருக்கான் கண்ணனோட கண். ஸோ அந்த மாதிரி தன்னோட பாகுவே தன்னோட தோழன் மேலே வச்சுருக்கான் இந்த கோலத்தில் பார்க்குறான். கோ அந்த ஸ்திரீகள்லாம் ஓடி வந்து பார்க்குறத கண்ணனோட அழகாக வாழலே இப்படி பிரமிச்சு போயிடுறா பார்த்துட்டு. அழகாக மயில்பீலி தலையில் அதை ஆடின்னு இருக்கு, கபோலத்தில் வந்து அந்த குண்டலங்கள் ஆடுறது, கண் வந்து கருணா கருணை நிறைஞ்ச கண்ணாக இருக்குது. அந்த மாதிரி கண்ணாக உள்ள கண்ணன் தன்னோட பாகுவை தன்னோட தோழன் மேலே போட்டு நிற்கிற கோலத்தில் கண்ணனை இந்த ஸ்திரீகள் எல்லாம் பார்க்குறான். தச்சித்துபாகமோத்யதா கிரஹீதஹஸ்தா தைதேன யஜ்வனா ததைவ சஞ்சிந்த்யபவந்தமஞ்சசா விவேஷகைவல்யமஹோ கிருதிநியஸௌ தச்சித்துபாகமோத்யதா கிரஹீதஹஸ்தா தைதேன யஜ்வனா. ஸோ நிறைய ஸ்திரீகள் வந்து ஓடி வர கண்ணனுக்காக இந்த சாப்பாடு குழந்தைகள் கொண்டு போகிறா தெரிஞ்சதும், ஏன்னா ரொம்ப டைமாக அவளோட காத்துன்னு இருக்காளே கண்ணனை பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரால் வந்து பார்க்க முடியறது கண்ணனோட அழகை பார்த்து அனுபவிக்கிறாவாலாம், ஆனால் சில ஸ்திரீகளுக்கு வர முடியறதில்லை. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்திரீக்கு என்ன இருந்தால், இன்னொருத்தி அவள் கண்ணனை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலோடு இருக்கிறத அவள் போகிறதுக்குன்னு வழியில் வரான். அந்த சமயம் என்ன ஆயிடுறது, கிரஹீத ஹஸ்தா, கிரஹீதன்னா அவனோட ஹஸ்பண்டு வீட்டு மனுஷன், அவன் என்ன பண்ணுறான், ஹஸ்தா தைத்தேன யஜ்ஜன், அவனோட கையை பிடிச்சு விட்றான், போகாதே நீ வழியில் போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவளை உள்ளே வச்சு விட்றான். அதனால் அந்த நிமிஷம் என்ன ஆயிடுறது, ததைவ சஞ்சிந்த பவந்த மஞ்சசா, அவள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறான், கண்ணனை பார்க்க முடியல இத்தனை கிட்டக்க வந்து விட்டு சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறது. அதனால் அவள் என்ன ஆயிடுறான்னா, விவேஷ கைவல்ய மகோ கிருத்தின்யசம், கண்ணனையே நினச்சிருந்து பிராணனை விட்டுடுறான். ஸோ அவளுக்கு பகவான் கைவல்ய பதம் மீன் முக்தியை கொடுத்துட்றான்னா, அது எப்படி கொடுக்குறான்னு எந்த சிரமமும் படலையாம், அவள் சிரமம் இல்லாதுக்கே கண்ணனையே நினச்சிருந்து குருவாயூரப்பன் நினச்சிருந்தே அவளுக்கு முக்தி கிடைச்சி விடுது, அவள் எத்தனை பாக்யசாலின்னு சொல்லி பட்டதிரி இங்கே சொல்கிறான். கைவல்ய மகோ கிரகி கிருத்தின்யசம், அவளுக்கு வந்து ஒரு கஷ்டப்பாடும் இல்லாதக்கு நீ அவளுக்கு கைவல்யன்னு சொல்லப்பட்ட முக்தியை கொடுத்து விட்டியே கிருஷ்ணா, எத்தனை பாக்யம் பண்ணியிருக்கான் அந்த ஸ்திரீ சொல்லி பட்டதிரி கண்ணன்கிட்ட சொல்கிறான். ஆதாய போஜ்யான் அனுகிருஹ்யதா புனஹ த்வதங்க சங்க ஸ்பிருஹயோஜதீர் கிருஹம் விலோக்ய யஜ்ஞாய விசர்ஜயன்னிமாஹ சகர்த்த பர்த்தொர் ந பிதாஸ்த்வகர்ஹணான். ஆதாய போஜ்யான் அனுகிருஹ்யதா புனஹ த்வதங்க சங்க ஸ்பிருஹயோ ஜதீர் கிருஹம். ஸோ அந்த போஜனங்கள்லாம் கொண்டு வந்த அந்த ஸ்திரீகள் திரும்பி போகிறதுக்கு முன்னால் கண்ணனை ஒன்று தொட்டு பார்க்கணும்னு ஆசையா அவளுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி உள்ள சமயத்தில் கண்ணன் இவாளே அனுகிரகம் பண்ணுறானா, ஓகே அனுகிரகம் பண்ணுறா, எப்படி அனுகிரகம் பண்ணுறான், விலோக்க யஜ்ஞாய விசர்ஜ எண்ணிமாக சகர்த்த பர்த்தர், அவன் ஹஸ்பண்ட் இல்லையா, இவெல்லாம்
நிறைய பேர் வந்து போக விடுறது இல்லை ஹஸ்பண்ட், ஆனால் கூட இவன் கையை தட்டி உதறி கிதறி எல்லாம் பண்ணி ஓடி வரா கண்ணனை பார்க்கணும்னு சொல்லி ஆசையோட. ஸோ இப்போ திரும்பி போனால் அவள் சும்மா இருப்பாளா, அவள் போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல இவள் வந்திருக்கா சொல்லி அவளுக்கு கோவம் வருமே. ஆனால் கண்ணனோட அனுகிரகத்தினால என்ன இருந்தான், நீங்கள் அந்த யக்னத்துக்கு திரும்பி போய் சேருங்கோ சொல்லி அந்த ஸ்திரீகளை சொல்கிறா, பிராமண ஸ்திரீகளை. ஸோ ஆனால் அவள் கணவர் வந்து இவாளே சொல்லாதுக்கு ஏற்றுக்கணுமே, அதுவும் கண்ணன் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறானா, அந்த கண்ணன் வந்து அனுகிரகத்தை பண்ணி அந்த பிராமணர் இவாளை ஒன்றும் தப்பாக நினைக்காதுக்கு இந்த ஸ்திரீகள் எல்லாம் ஏற்றெடுத்துக்கிறான். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்திரீகள் எல்லாம் கண்ணன் அனுகிரகம் பண்ணி அங்கேருந்து அவளை அந்த யக்னசாலைக்கே அனுப்பி வைக்கிறான். நிரூப்ய தோஷம் நிஜமங்கநாஜனே விலோக்ய பக்திம் ச புனர் விசாரிபிஹி பிரபுத்த தத்வை ஸ்வமபிஷ்டுதோ த்விஜைஹி மருத்புராதீஷ நிருந்தி மேகதான். நிரூப்ய தோஷம் நிஜமங்கநாஜனே விலோக்ய பக்திம் ச புனர் விசாரிபிஹி. ஸோ அந்த ஸ்திரீகளோட தோஷத்தை ஓகே பிராமணர் நினைக்கிறதில்லை. இப்போது என்னத்தினால பகவானோட அனுகிரகம் இருக்கிறதுனால அவளுக்கு தோஷம் ஒன்றும் தெரியலை. தோஷம்னா என்னது, அவள் வீடை விட்டு சொல்லாதைக்கு போகிறா இல்லையா, போகாதே இருந்தாலும் அது தோஷமாச்சே. ஆனால் அவள் தோஷமாக தெரியலே, அவள் ரியலைஸ் பண்ணுறான் அந்த பிராமணரெல்லாம். ஸோ பக்தனாக இருக்கிறதுனால அவளால் ரியலைஸ் பண்ண முடியறது, பகவானே புரிஞ்சுக்கிறான் இப்போது. ஸோ அவள் நினைக்கிறாளாம், இது யாரும் சாதா இல்லை, இது பகவான் அல்லவோ, பரபிரம்ம சுரூபம் அல்லவோ இந்த கண்ணன். அதனால தானே இந்த ஸ்திரீகள் கண்ணனை பார்க்கணும்னு சொல்லி இங்கேருந்து போனாச்சு. அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டாளாம் பிராமணர். ஸோ அவளையும் அனுகிரகம் பண்ணுறான். அந்த மாதிரி உள்ள குருவாயிரப்பா மருத் புராதீஷா, ஹே குருவாயிரப்பா நிருந்திமே கதான், என்னோட ஒரு வியாதியை எல்லாம் நீ மாத்தி கொடு, என்னோட வியாதியை நீ தடுக்கு அப்படின்னு சொல்லி தடுப்பாய் சொல்லிட்டு பகவான்கிட்ட பட்டதிரி கேட்டுக்கிறான். இங்கே நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.